ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொத்து கொத்தாக வெட்டி வச்சுருக்கோம். அதை ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி இந்த கலர் வர மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம மிளகு போடணும். மிளகு லைட்டாக கொஞ்சம் இது பண்ணுற ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்க சேரும். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம ரொம்ப நேரம் வதக்குறோம். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கிடும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்போடு சேர்த்து நல்லா இதை கொஞ்சம் நேரம் கிண்டுறோம். கிண்டினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பொறிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணுறோம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டிடணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சா மாதிரி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் ஆட் பண்ணுறோம். புளி கரைசல் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக புளிப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் டேஸ்ட் எப்படியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிற பச்சடியை நம்ம பிரியாணி பிரிஞ்சு எதுக்குனாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம கொத்து கொத்தாக போட்ட கத்திரிக்காய் இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இதை பெப்பர் போட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவையான சுவையான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.